வணக்கம் மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணாமலைஜி வந்து அதிரடியான சில நடவடிக்கைகள் வந்து இறங்கியிருக்காரு. அதுக்கு காரணம் அஞ்சு கட்சி அமாவாசை. அவர் லேசாக புள்ளி வச்சார், அண்ணாமலைஜி கோடையை போட்டு போயிட்டாரு. இப்போ அதான் நடந்திருக்கு. சும்மா இருக்க அப்படிக்கு வாயை வச்சுக்கிட்டு 3 லட்சம் ரூபா வாட்சு, 4 லட்சம் ரூபா வாட்சுன்னு சொல்லி சொல்லி, அவர் கடைசியில் சபரீசன் போட்டிருக்க வாட்சிலிருந்து ஸ்டாலின் போட்டுக்கூடிய வாட்ச் வரைக்கும் இத்தனை கோடி வருது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏது பணம், இதுக்கெல்லாம் வந்து எங்கேருந்து பணம் வந்தது, ஏது உங்களுக்கு முதலீடுங்கிற மாதிரி இறுக்கி பிடிச்சிட்டாரு அண்ணாமலை. இப்போ இவங்களால வந்து எதுவுமே பேச முடியல. எப்படி பேச முடியும்? ஊழலெல்லாம் நல்லாவே சிக்கிக்கிட்டாங்க, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதைத்தான் வந்து தெல்ல தெளிவுபடுத்தியிருக்காரு. கிட்டத்தட்ட உலக நாடுகளில், லண்டன்ல இருந்து அமெரிக்காவில இருந்து எல்லா பக்கம் பார்த்தா, திமுககாரங்க கூட வந்து வெளிநாட்டில் தொழில் தொடங்குறது, வெளிநாட்டில் கம்பெனி பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க ரிசல்ட் பூரா எங்களுக்கு தெரியும். இப்போ அதை பூரா வந்து தட்டி வெளியே கொண்டு வர போறேன், இப்போ நீ எல்லாத்துக்கும் நீ கணக்கு சொல்லுங்கிற மாதிரி பிடிச்சிக்கிட்டாரு செந்தில் பாலாஜியோடைய தொண்டைய. எதுவுமே பேச முடியாது. இப்போ இது என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் வந்து ட்ரோல் பே நம்பர் ஒன்று கொடுக்குறாரு அண்ணாமலை. கொடுக்க போறாங்க, அன்னையும் இன்னைக்கு நாளைக்கு வந்துடும். எதுக்குன்னா, திமுகவுக்காகவே ஒரு ஆப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஆப் வைக்கிறதுக்கு ஒரு ஆப் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது யாரெல்லாம் வந்து பினாமிகள் பேரில் வந்து சொத்தெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்களோ திமுகவில், அவங்க பூரா தாராளமாக வந்து ரகசியமாகவே கூப்பிட்டு அந்த நம்பரை கூப்பிட்டு சொல்லலாம், தகவல் கொடுக்கலாம். உங்களுடைய பேரோ அல்லது உங்களுடைய அட்ரஸோ எதுவுமே வந்து ஃபோன் நம்பர்லேருந்து எதுவும் வந்து வெளியிடப்படாது, அது ரகசியமாக வந்து பாதுகாக்கப்படும். திமுகக்காரங்க அடித்து வச்ச கொள்ள கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதை பூராமே வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு நம்பர் கொடுக்குறாங்கன்னா, யோசனை பண்ணி பாருங்களேன். ஏதோ வடிவேல் சொன்ன மாதிரி, பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேசுமட்டம் வீக்குங்கிற நிலையில தான் இன்னைக்கு திமுக இருக்குது. அதை நல்லாவே பேசுமட்டமும் பில்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பம்புற மாதிரி ஆட விட்டாரு இந்த அஞ்சு கட்சி அமாவாசை தாராய அமைச்சர். அவர் தான் இப்போ வந்து ஆட விட்டு முக்கியமான நபர், சாட்டை சொல்லிட்டு விட வச்சாலே அவர் தான் இப்போ நடக்குது. கொஞ்சம் நஞ்சம் தூக்கிட்டா இருந்திருப்பார் முதல்வர், எப்போ என்ன நடக்குமோ தெரியலன்ட்டு இருந்தாரு. இனி தூங்கவே நீங்க கூடாது, ஜென்மத்துக்கு வந்து அப்படியே கண்ணை முடிச்சு பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்குங்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டாப்புல இந்த செந்தில் பாலாஜி.